गुड मॉर्निंग फ्रेंड्स सो टुडे नम्म पाक्क पोर चैप्टर्स अदा टुडे डेट एन्ना अप्पडिना 14/7/2020 सरिया सो इनी नम्म पाक्क पोर सिलेबस एन्ना अप्पडिना फर्स्ट प्लेस वोवल्स ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வவ்வல்ஸ் அது ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக வவ்வல்ஸ் அப்படின்னு என்னென்ன நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் கான்சனன்ஸ் கான்சனன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரோக்கு சரியா இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா அது பி அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அந்த பி வந்து மொத்தம் மூணு லைனில் வரும் மூணு இடத்துல வரும் என்னென்னா அதாவது ஆன் தி லைன் அதாவது லைனுக்கு மேலே அப்புறம் சாரி அபோவ் தி லைன் அபோவ் தி லைன் அப்படின்னா லைனுக்கு மேலே ஆன் தி லைன் அப்படின்னா லைனில் லைனுக்கு மேலே அப்படின்னா லைனுக்கு மேலே இந்த லைன் தொடக்கூடாது அபோவ் தி ஆன் தி லைன் அப்படின்னா லைனை தொடணும் ஓகேவா த்ரூ தி லைன் த்ரூ தி லைன் அப்படின்னா லைனுக்கு கீழே ஓகேவா இதுதான் வந்து லைனை தொடலை அப்படின்னா அது ஃபஸ்ட் பிளேஸ் லைனை தொட்டுச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸ் லைனுக்கு கீழே போச்சுன்னா அது தேர்ட் பிளேஸ் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம் ஆன் தி லைன் சாரி அபோவ் தி லைன் ஆன் தி லைன் த்ரூ தி லைன் இது ரொம்ப முக்கியம் டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம கிளியர் பண்ணலாம் இல்லாட்டி ஈவினிங் டைம் நம்ம ஜூம் ஆப்பில் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டுக்கோங்க சரியா இப்போது வவல்ஸ்ன்றது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இங்கே போடுறேன் இதுதான் வந்து பி ஓகேவா இப்போ நான் பா அப்படின்னு போடணும் அப்படின்னா பா ஆனது ஏன்றது ஃபஸ்ட் பிளேஸ் அப்போது அப்போ நான் எங்கே போடணும் ஃபஸ்ட்டில் போடணும் அதே பே ஏ ஏன்னு போடுறேன் பே அப்படின்றது வந்து செகண்ட் பிளேஸ் அப்போது செகண்டில் போடணும் பி பி அப்படின்னு ஒரு போடு அப்போ அது தேர்ட் பிளேஸில் வரணும் அப்போ பி போட்டு இங்கே புள்ளி வைக்கணும் அதாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரியல அப்படின்னா கூட போக போக புரிஞ்சிடும் சரியா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன செகண்ட் பிளேஸ்னா தேர்ட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கேன் ஃபஸ்ட் பிளேஸ்ன்றது லைனுக்கு மேலே வரணும் செகண்ட் பிளேஸ்னா லைனில் வரணும் தேர்ட் பிளேஸ்னா கீழே வரணும் இந்த ஆந்தி லைன் அபோதி லைன் அதெல்லாம் நீங்கள் படிக்கிற அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் பிளேஸ்னா லைனுக்கு மேலேப்பா செகண்ட் பிளேஸ்னா லைனில்ப்பா தேர்ட் பிளேஸ்னா லைனுக்கு கீழே இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் குழப்பவே வேணும் ஓகேவா ஓகே நாம் இன்றைக்கி ஃபஸ்ட் பிளேஸ் வவல்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா இப்போ இங்கே நான் போட்டு பார்த்தேன் பானா ஃபஸ்ட் பிளேஸு பேனா செகண்ட் பிளேஸு பி அப்படின்னா தேர்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டு பார்த்தேன் அதை வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேவா அது எப்படி நான் போடுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை நாம் வந்து ஆக்சுவலாக சவுண்டு வச்சு தான் நம்ம எல்லாமே எழுதுறோம் சரியா அப்படி பார்க்கும்போது சவுண்டு வந்து லாங் சவுண்டு இன்னொன்று ஷார்ட் சவுண்டு நம்ம தனியாக செப்பரேட் பண்ண முடியும் லாங் அப்படின்னா ஒன்றும் இல்லை தமிழில் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் அப்படின்னா தமிழில் குரில் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது பார்த்துக்கோங்க டவுட்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க இல்லை ஜூம் ஆப்பில் கேளுங்க சரியா இப்போது லாங் அண்ட் ஷார்ட் இந்த லாங் அண்ட் ஷார்ட்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ லாங்காக இப்போ வந்து இப்போ சொல்கிறேன் கேஏஎல்எம் இது எப்படி படிப்பீங்க காம் காம் அப்படின் பொழுது இந்த இடத்துல கான்றது எப்படி வருது ரொம்ப சவுண்டாக கா ஆ வருது அப்போ அது நெடில் ஓகேவா இப்போது கம் கம் க அம் அப்போது ஆ அவ்வளோதான் ஓகேவா ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் ஓகேவா அதை நம்ம வந்து கோ நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம் ஓகேவா லாங்கு ஷார்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஆ இஸ் ரீப்ரசன்டட் பை அ ஹெவி டாட் ஓகேவா ஆ அப்படின்றது வந்து ஹெவி டாட் வைக்கணும் ஹெவி டாட்னா டார்க்காக லைட்டாக ஒரு புள்ளி அதாவது பார்த்துக்கோங்க ஹெவி டாட் வந்து லைட்டாக லைட்டாக ஒரு புள்ளி லைட் டாட்னு லைட்டாக அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்போது ஆ அப்படின்ற சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெவி டாட் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா பா ஹெவி டாட்டு மா ஹெவி டாட்டு காம் ஹெவி டாட்டு பாம் ஹெவி டாட்டு ஏன்னா இதில் வர ஆ சவுண்ட் எல்லாமே என்னென்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக வருது அதாவது நீண்டு வருது லாங்காக வருது சரியா பா மா காம் பாம் அப்போ நீண்டு வருது அதனால் நம்ம ஹெவி டாட் வைக்கிறோம் இங்கே வந்து ஷார்ட் ஏ பாருங்களேன் ஷார்ட் ஏன்னா லைட் டாட் வைக்கணும் அட்டு ஆட் அப்படின்னு சொல்லு அட்டு தான் சொல்கிறாங்க அப்போது லைட் டாட் வைக்கணும் ஆடு அப்போது ஆட் அப்படின்னு சொல்ல ஆட் அப்போது ஏ சின்ன சின்ன ஏ தான் பேத் பேத் அப்படி சொல்ல பேத் அப்போது ஏ சின்ன ஆ ஓகேவா பால் அதாவது பால் அப்படின்னு சொல்ல பால் அப்போது இந்த உச்சரிப்பு சவுண்டு தான் முக்கியம் நமக்கு சரியா பேக்கு பேக்கு பேத்து அட்டாக்கு அட்டாச்சு டேங்கு டேங் இதில் நீங்கள் அப்படியே ஒரு முறை லைட்டாக பாருங்கள் அதாவது இது வந்து லாங்கு இது வந்து ஷார்ட் இதை மட்டும் கான்செப்ட் வச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பி விட்டுருவேன் அதை நீங்கள் பாருங்கள் டவுட்னா எனக்கு கேளுங்க சரியா அதே போல் நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ ஏ இது வந்துச்சுன்னா இது வந்து டாட் வைக்கணும் அதாவது ஆ லாங் ஆ வந்துச்சுன்னா ஹெவி டாட்டு லைட்டாக வந்துச்சுன்னா ஸ்மால் டாட்டு அதே போல் ஆவ்
ஆவ் அப்படின்றது வந்து ஆவ் அந்த சவுண்டு தான் முக்கியம். அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஹெவி டேஷ் வைக்கணும், டேஷ் சரியா. ஓ அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா லைட் டேஷ் வைக்கணும், ஓகேவா. இப்போ ஹெவி டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா சாவ் சாவ் ஆவ், அப்போ ஆவ் லாங் ஆவ், அப்போது ஹெவி டேஷ். டேஷ்ன்றது வந்து என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க, டேஷ் அப்படின்றது ஒரு சின்ன கோடு, இது ஹெவி டேஷு. லைட் டேஷ்னால் லைட் அவ்வளோதான், ஓகேவா. ஓகே, பாவ் பால் பாத் டாக் டால் ஆட்டோ சாக் ஜா லா, ஓகேவா. இது பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் ஓ, ஓகேங்களா. அப்போ இங்கெல்லாம் வந்து லாங்காக வரும் ஆ அப்படின்றது, அதனால் நம்ம லாங்காக டேஷ் வந்து அழுத்தி போடுறோம். இங்கே வந்து ஷார்ட்டாக வரும் ஓ டாப், ஓ டாப் அவ்வளோதான். டாப் அப்படின்னு சொல்லுமா, டாப். ஓடு டோல் டாக் ஜாப் ஆஃப் ஷாக் ஷாப் காட் லாஜ் லாக் லாங் நாக் வாட்ச் வாஷ் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பேஸ்ட் வருது. இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஃபார்ன்றது இப்படி வரணும், ஏஆர் ஆன்றது இப்படி வரணும், இதெல்லாம் ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கணும். ஆஃப்ன்றது வந்து இந்த ஆங்கிள் வரணும், ஆன்றது இந்த ஆங்கிள் வரணும், ஹேட் இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி இதை மட்டும் லைட்டாக மெமரி பண்ணிட்டா போதும். ஆன்தி இப்படி வரணும், பட்டு தி இப்படி வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, இதில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். இது வந்து டவுட்டே வரக்கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது தான், பட் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகுது, ஓகேவா. ஃபார் ஆர் ஆனு ஆஃப் ஆனு ஹேடு, இந்த ஆஃப் ஹேனு நிறைய கன்ஃபியூஸ் வரும். இது வந்து இப்படி தான் வரணும், இது இப்படி வரணும், இப்போ ஷேர்ன்றது இப்படி வரும் சரியா. ஸோ அது போக போக வரும், சின்ன சேஞ்ச் ஆகும். நீங்கள் முதல்ல பார்க்கறது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பொசிஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் இருக்குது. செகண்ட் பொசிஷன் பொறுத்தவரையில் நீங்கள் அங்கே வச்சு அதே தான், ஆனால் வந்து நடுவில் வைக்க பாருங்கள். இங்கே வந்து ஏ சவுண்டு வரும், இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆ ஆ சவுண்டு வரும், ஆ அந்த சவுண்ட் ஆ சவுண்டு வரும், இந்த ஆ சவுண்டு வரும். இங்கே பொறுத்தவரை ஏ இந்த ஏ சவுண்டு வரும், ஓகேவா. இந்த ஏ சவுண்டு கெட் ஏ எனஃப் ஏ மண்டே ஏ ஏ அந்த ஏ தான் நம்ம முக்கியம், ஓகேவா. எங்கேஜ் மந்த் என்வெலப் கப் லெக் டெப்ட் கோல் டேக் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இது மட்டும் பார்த்துட்டா போதும், அவ்வளோதான். இனி சிலபஸ் முடிஞ்சிச்சு. இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நம்ம ஜூம் அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.